ப்ரைஸ் த லார்ட். ஜாய் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போது தாம்பரத்தில் இருக்கிற ஹெப்சிபா பைபிள் சென்டருக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு என்னென்ன தேவையோ, கிறிஸ்டியனுக்கு எல்லா விதமான கீச்சைன்லேருந்து பெரிய பெரிய புத்தகங்கள் வரைக்கும், பெரிய பெரிய ஸ்பிரிச்சுவல் பெரிய பெரிய காரியங்கள் வரைக்கும் நம்ம இங்கேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். உங்கள் எல்லோரையும் ஹெப்சிபா பைபிள் சென்டருக்கு வரவேற்கிறோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷாப்பை நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்து எதை இன்ட்ரோ கொடுக்குறது எதை நம்ம விடுறதுன்னே தெரியல, எல்லாமே இருக்குது. டைம் கொஞ்சம் நம்ம கம்மியாக தான் இருக்கும், அதனால் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கீச்சைன், காட் பிளெஸ்யூன்ற கீச்சைன், நிறைய கீச்சைன்ஸ் இருக்குது. வசனங்கள் கீச்சைன், அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கீச்சைன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கிது. எல்லா விதமான ஸ்டிக்கர்ஸ் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி போன்ற எல்லாத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கிது. வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ கீச்சைன்ஸ், பார்க்கவே அப்படி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கணும்னு தோணுது. ஆனால் வண்டி ஒன்று தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது புக் செக்ஷன் பார்க்க போகிறோம். பா பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ உள்ள புக்ஸ்தான் இங்கே இருக்குது. இங்கே என்னத்தை எடுத்து என்னத்தை விடுறதுன்னே தெரியல. எல்லாமே ஆவிக்குரிய விஷயங்கள் மாத்திரம் இல்லை, வேறு ஒருத்தவங்க கூட இதை வந்து நம்ம படித்தாலே எல்லாமே குடும்பம் செழிப்பாகிறதுக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளுக்கும் வராதுக்கு நிறைய டிப்ஸாக வச்சுருக்காங்க. உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கான ஜெபங்கள் இருக்குது. உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு விசுவாச அறிக்கை இருக்குது. நம்ம விசுவாச அறிக்கையே வந்து பாசிட்டிவாகவே பண்ண மாட்டோம். இதெல்லாம் நம்ம படித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார வீழ்ச்சியே இருக்காது. இப்படியே நிறைய புத்தகங்கள் சொல்லிகிட்டே போகலாம் போல். நிறைய புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது, அப்புறம் நிறைய சீடிஸ் இருக்கு. இங்கே பிரதர் ஜான் அவங்க 4 இயர்ஸாக பிரதர் ஐசக் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம். பிரதர், இங்கே சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் வந்திருக்கா, அதை பற்றி ஏதாச்சும் சொல்கிறீங்களா? நிறைய இருக்குது, நான் ஒன்றா காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ சில்ட்ரன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாடு கேமிங் புக்கு இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு தீமேத்தையும் எடுத்திங்கன்னா அது எழுதின ஆசிரியர் யார், எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, யாருக்காக, அதிகாரங்கள் எத்தனை இருக்குது, உள்ளடக்கம் இப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அப்படி இருக்குது சிஸ்டர். இது ஒரு மாடல் இருக்குது, இது சில்ட்ரன்ஸுக்குன்ட்டு புதுசாக போட்டிருக்காங்க. இது என்ன இருக்குன்னா இப்போ கொரிந்தியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது யார் எழுதுனா, ஆசிரியர் யார், பவுல், அதிகாரங்கள் எத்தனை, 13, யாருக்காக எழுதப்பட்டு, கொரிந்திய சபைக்காக எழுதப்பட்டது, எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க, அதாவது 57 கிறிஸ்துவுக்கு பின், முக்கிய அதிகாரங்கள் எத்தனை, 8-9 இந்த அதிகாரங்கள், எழுதப்பட்ட இடம் எபேசு சபை, வசனங்கள் எத்தனை இருக்குது, 257 வசனங்கள், முக்கிய வசனம் எத்தனை, 4556 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் இது இருக்குது சார். இது வந்து சில்ட்ரன்ஸ் ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு வாங்கி தரலாம், பசங்களுக்கு நீங்கள் கற்று தரலாம், அதுக்காக இது ஒன்று இது ஒரு மாடல் இருக்குது. பார்த்திங்கன்னா இது நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல். நாங்களாம் சின்ன பசங்கள் நிறைய சண்டே ஸ்கூல் எடுத்துருக்கோம், ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி திருப்பும் போதே அதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. திரும்ப திரும்ப எது எது ஒரு அதிகாரம், எத்தனை வசனம், எல்லாமே இதில் இருக்குது.
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி பயன்பெறணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேத வசனங்கள் கையெழுத்து பயிற்சின்னு இருக்குது. இது பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் ஆவிலி எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நாலு வரி போட்ட புஸ்தகங்கள் நம்ம ஸ்கூலில் தான் பார்த்துருப்போம், சின்ன வயசில் தான் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த வசனத்தில் இருக்கிறது நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது ரொம்ப பிள்ளைங்களுக்கு எழுத்து வகையில் சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே மனசில் நல்லா பதியும். கர்த்தரும் அவங்க கூட இருந்து அவங்க கைப்பிடிச்சே எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேதாகம வசன விளையாட்டு. இது நான் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளே உட்காந்து இது செய்யணும் போல தோணுது. சின்ன பிள்ளைங்க இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஃபோன்லேயும் டிவிலையும் அடிக்டாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது பைபிள் படிக்காத குழந்தைங்க கூட அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான வசனங்கள் இந்த விளையாட்டுகள் மூலியமாக அவங்களுக்கு ஈஸியாக அவங்களோட மனதில் பதியும். அடுத்து பார்த்திங்கன்னா மனப்பாட வசனம். நம்ம மனப்பசங்களுக்கு வசனமே இப்போலாம் நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியறதில்ல. இப்போ மனப்பாட வசனத்தை கலர்ஃபுல்லாக கலர்ஸ் பண்ணுற மாதிரி நான் கலர்ஸ் கொடுத்து இந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இந்த வசனம்லாம் கலர்ஸ் அடிக்கும் போதே அது சொல்லி சொல்லி அடிக்கும் போது இந்த வசனங்களை அவங்க மனதில் பதிகிற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பசல்ஸ் இருக்குது, இதெல்லாம் கலைச்சி போட்டு அவங்கள சேர்த்து வைங்கன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக அழகாக இதை சேர்த்து சேர்ப்பாங்க. வேதாகம புதிர்கள் புதிர் விளையாட்டு புஸ்தகங்கள் நிறைய இருக்கு. வேதாகம பாத்திரங்கள் புதிர் விளையாட்டு இருக்கு. வேதாகமத்தில் யார் யார் இருக்கான்னு இப்போ யாருக்கும் தெரியறதில்ல பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கு நம்ம யார் யார் இருக்கான்றது இந்த மூலியமாக நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்க மனசில் ஈஸியாக பதியும். அப்புறம் முக்கியமானது மனப்பாட வசன விளையாட்டு மூலியமாக மனப்பாட வசனத்தை நம்ம சொல்லி பிள்ளைங்களுக்கு ஈஸியாக அதை பதிய வைக்கலாம். இந்த செக்ஷன் முழுக்கவே சின்ன பசங்களுக்காக செஞ்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வசனங்கள், அப்புறம் அந்த புதிர் போட்டிகள் இங்கிலீஷில் தமிழில் எல்லாமே நம்மளுடைய குழந்தைங்களுக்காய். குழந்தைங்க தான் இப்போ ரொம்ப அடுத்து வர ஜென்ரேஷன் ரொம்ப மோசமாக வளருது. ஆனால் இந்த இடத்துல நம்ம சின்ன சின்ன பொருள் அவங்களுக்கு செய்யும் வாங்கி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷாப்புக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஆ, எல்லாம் வாங்கியிருக்கோம். நிறைய வசனங்கள்லாம் இருக்குது, நல்லாயிருக்கு. பார்க்குற ஒன்று ஒன்று படிக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்காது, இங்கே நிறைய கிடைக்குது. அதனால் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் இங்கே சானிட்டோரியத்துலேருந்து வரோம். அங்கேருந்து வரீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரது. ஆமாம், பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்குல்ல. இங்கே எல்லாத்தையும் பார்த்த உடனே நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக. எல்லாமே வாங்கணும்னு தான் தோணுது, நிறைய மிஸ் பண்ணிட்டு தான் போகிறோம் இப்போது. நீங்கள் பார்த்தோன்னே இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்குலாம் சொல்லணும்னு தோணிருக்குமே? கண்டிப்பாக, எனக்கு எங்கள் ஃபாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு தெரியாது, இதை சொல்லி தான் வந்தோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு வருவோம். நெக்ஸ்ட் டைம் வாங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இதை வந்து நடத்துகிற பிரதர் ஐசக் அவர்களை நம்ம வந்து காண வந்திருக்கிறோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் வியூவர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. சாய் ப்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மாலு இல்லைனா வேறு ஏதாச்சும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸ் எடுத்துட்டாலும் வேறு ஏதாவது ஒரு விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் இல்லைனா இப்போ கிறிஸ்டியன் திங்ஸ்லாம் வச்சா கிறிஸ்டியன்ஸ் தான் வாங்குவாங்க, ஆனால் மற்ற இதை வச்சா எல்லாருமே வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கிறிஸ்டியனுக்கு மட்டும் இப்படி வைக்கணும்னு எப்படி ஒரு தோணுச்சு? இதில் ஏதாச்சும் ஒரு காரியம் இருக்கா? ஆமாம், அதாவது எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு அதாவது எங்களை எப்படியாவது ஒரு ஊழியர் லைனில் வளர்க்கணும்னு சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க. இந்த பைபிள் லைனுக்குள்ள ஆண்டவர் என்னை கொண்டது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சமாச்சாரம் தான். எங்கள் அம்மா எப்படியாவது ஊழியம் பண்ணணும் அப்படின்றது எங்களை இது பண்ணாங்க. அதனால எப்படியாவது ஊழியம் பண்ணணும்னு ஆண்டவருக்காக இது பண்ணும்போது தான் கர்த்தர் கொடுத்தது தான் ஊழியத்தை. வந்து நான் வந்து போரூரில் வந்து பேன்சி ஸ்டோர் வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த கடையை வந்து விரிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே சின்ன கடையாக தான் வச்சுருந்தேன். இங்கே வந்து செவ் பண்ணும்போது ஆண்டவர் இந்த கடையை எங்களுக்கு காட்டி தந்தார். இதை விரிவாக நடத்துறதுக்கு ஆண்டவர் இது வரையும் உதவி செஞ்சு அநேகருக்கு பயனுள்ளதாக இது வச்சுருக்காரு.
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஏற்கனவே இது மாதிரி சின்னதாக வச்சு இது பிரான்ச்சா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நம்ம ஃபஸ்ட்டில் ஆரம்பித்தது போரூரில் தான், அதுக்கப்புறம் தான் தாம்பரத்தில் ஆரம்பித்தோம். இல்லை நல்லா உங்களுக்கு ஆளுங்க வராங்களா? ஆ, நிறையா ஒரு கஸ்டமர் வர்றாங்க, ஆண்டவர் தான் கொண்டு வரார். ஆண்டவர் தான் அவங்களை இங்கே வழி நடத்துகிறாரு, அதனால தான் இப்போ நாங்களும் எப்படியோ கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னென்னா ஒரு சின்ன ஒரு கீச்செயின்லேருந்து ஒரு பெரிய பெரிய புத்தகம் வரைக்கும் இங்கே இல்லை அப்படின்ட்டு போகிறது எதுவுமே இல்லை, இல்லைன்றது இல்லை, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்னென்னா இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு சில நேரத்தில் உங்களுக்கு இந்த கொரோனா டைம்ஸ்லாம் அப்படியே லாக் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்னடா இந்த மாதிரி ஒரு ஸ்டாலை வச்சுட்டோமே நம்மளுக்கு இப்போ எதுவும் இல்லை அந்த மாதிரி வருத்தம் இருந்தது? கூட ஒரு வருத்தமும் கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் என்ன நடத்துகிறார். ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார். ஆமாம், ஒரு நாள் என்னை வெக்கப்படுத்துனே கிடையாது. ஆமாம், கர்த்தருக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட அதை கர்த்தருக்காய் செய்யுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த மாதிரி இவர் செய்கிற அந்த ஊழியம் வந்து ஒரு ஒரு தொழிலாக செஞ்சாலும் அது ஊழியமாக தான் அவர் பார்க்குறாரு. அதனால தான் அவர் ஒரு ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு அருமையாக நடத்துகிறார். ஐமீன் 10 இயர்ஸ் மேலே இங்கே தாம்பரத்தில் நடக்குது. இப்போ இந்த இருக்கிற சரௌண்டிங்கில் எல்லா சபைகள் ஆர்சி ப்ரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் இங்கே கிடைக்குது இல்லையா? எல்லாமே கிடைக்கும், எல்லா சபை சம்மந்தப்பட்டமாக எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போது வந்து ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கினா இல்லை ஹோல்சேலில் நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை ரீட்டைலர் மாதிரி? ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே கொடுக்குறோம். இப்போ நிறைய விபிஎஸ்லாம் நடக்கும், இப்போ நிறைய சண்டே ஸ்கூல்ஸ் இந்த மாதிரிலாம் ஹோல்சேல் எடுப்பாங்க. ஏன்னா ஊழியனாலே நம்ம கஷ்டப்பட்டு தான் எல்லா பாஸ்டர்ஸும் நடத்துகிறாங்க சின்ன சின்ன சர்ச்சில். இப்போ அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் குறைச்சி ஏதாச்சும் கொடுப்பீங்களா? ஆமாம், குறைச்சி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போது இங்கே இருக்கிறவங்க இங்கே வந்துடுறாங்க, இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்க அட்ரஸ்க்கு பேக் பண்ணி அனுப்புவீங்களா? ஆமாம், கொரியர் பண்ணிடுவோம், அவங்க கேட்குறத அவங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம். இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம ஒரு ஒரு பொருளை எடுக்கும் போது ஐயோ இது எடுத்து இது எடுக்கணும் இது எடுக்கணுன்ற ரொம்ப ஆர்வம் நமக்கு அதிகமாகிடுது. ஏன்னா எல்லாமே நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஐயோ திரும்பி வர மாதிரியான மூடே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிடணுன்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே அப்படியே தூண்டுது. அது மாத்திரம் இல்லை, நான் கிறிஸ்டியன் ஷாப்பில் இது வரைக்கும் ஒரே இடத்துல இப்படி வாங்கினதே கிடையாது. நம்ம எத்தனையோ கிறிஸ்டியன் ஷாப் போகிறோம், ஒரு சின்ன பொருள் எடுத்தாலே பயங்கர ரேட்டு, ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஷாப் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக அங்கே தான் வாங்க வேண்டிய சிச்சுவேஷனில் நம்ம வாங்கிடுறோம். அதனால் ஆனால் இந்த எப்சிபா பைபிள் சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லாமே A to Z கிறிஸ்டியன் திங்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ பைபிள் காலேஜ் முடிக்கிறவங்க, இந்த எம்டி வைன் படிக்கிறவங்க, நிறைய சர்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான இந்த புத்தகங்கள் இருக்குது. வேறு ஏதாச்சும் புத்தகங்கள் இருக்கா பிரதர்? இல்லை, ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்ற இடத்துல கிடைக்காத புத்தகங்களும் எங்ககிட்ட இருக்கும். ஏன்னா ஜனங்கள் எல்லோரும் வந்து பயன்பெறணும்னு சொல்லி அனைத்து புத்தகங்களும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். சூப்பர். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது, சபைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும். பைபிள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த ஒரு கடை தான் எங்களுக்கு. எல்லாமே எங்களுக்கு அங்கே எங்கள் செங்கல்பட்டில் என்ன இல்லை அப்படின்னாலும் உடனே இங்கே வந்தோம்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நாங்கள் என்ன நினச்சி வரோமோ அதை கரெக்டாக நாங்கள் வாங்கிட்டு போகலாம் எப்சிபா பைபிள் சென்டரில். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே செங்கல்பட்டுலேருந்து வந்து வாங்கியிருக்காங்க, இங்கே 2 வருஷமாக இங்கே வாங்குறாங்களாம். இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறது இவ்வளோ வருத்தே ரொம்ப சிறப்பப்படுவோம். நம்ம செங்கல்பட்டுலேருந்து வர்றாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பொருள் அங்கே கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்காத இங்கே ஒரு ஷாப் இருக்குது, அதனால தான் இங்கே எல்லாம் இங்கே தேடி வராங்க. நீங்கள் எங்கேருந்து வாங்கி போகும்போது உங்களுக்கு இந்த ரேட்டு அதுபடி உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ரேட்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, ரொம்ப அதிகமாக இருக்கா? இல்லை, இது வரைக்கும் வந்து ரேட்டு பற்றிலாம் மற்ற கடைக்கிறது கம்பேர் பண்ணதில்லை. ஒரே ஒரு முறை மட்டும் ஒரு பைபிள் ஒன்று நாங்கள் ஒரு 6 மாதமாக ஒரு பைபிள் தேடி அது கிடைக்கல. ஸோ இருந்த இடத்துக்கும் அப்புறம் இங்கே அந்த பைபிள் இருக்கும்போது கம்பேர் பண்ணும்போது எனக்கு அப்போ தெரிஞ்சுது எப்சிபாவில் எல்லாமே அவங்க கரெக்டான ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதால் தான் இந்த ஒரே கடையை வேறு எந்த கடைக்கும் போகாமல் திரும்ப திரும்ப இங்கேயே வர்றது. ரேட் வந்து ரொம்ப கம்பேக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? நிறைய திங்ஸ் இருக்கு, இங்கே எதிர்பார்த்ததுக்கு அதிகமாகவே இருக்குது, அதனால் நாங்கள் எல்லாம் வாங்கிக்கிறோம்.
இங்கே பாருங்கள் ஸ்கார்ஃபு, என்னடா இது ஒயிட் கலர் தானே, எங்கள் பக்கத்து கடையிலும் கிடைக்கும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கேர்ள்ஸ்க்கே பிடிச்ச கலர்ஸ், ஒவ்வொரு சாரிக்கும் ஏற்ற ஒவ்வொரு கலர்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். எல்லோ கலர், அப்புறம் பீச் கலர், இதில் லைட்டு பிங்க்கு, பேபி பிங்க்கு ரொம்ப ரேர் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் ப்ளூ, ப்ளூ இந்த மாதிரி, ப்ரௌனு, அப்புறமா பார்த்திங்கன்னா பர்பிள் கலர், பிளாக்கு, எல்லா கலர்ஸும் இங்கே கிடைக்குது. இப்போது நிறைய பேர் நல்லா சாரியை பின் பண்ணிக்கிறாங்க, முக்காடு போடுறது கிடையாது. அதனால் இதெல்லாம் நம்ம இந்த ஸ்கார்ஃப்லாம் வாங்கிச்சா சாரிக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக கட்டிக்கலாம். ரொம்ப ரீசனபிள் தான், எல்லாமே கம்மியான விலையில இங்கே கிடைக்குது. இப்போது நம்ம புக்ஸ் அண்ட் பைபிள் செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வாழ்வியல் விளக்கம் வேதாகம புஸ்தகம் இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, இது யாரும் தூக்கின் போக முடியாது. ஆனால் வீட்டில் எல்லாமே இதை படிச்சுக்க முடியும். அதிலே நம்ம சின்ன சைஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, கம்பீர கீதங்கள் இருக்குது, பாட்டு புஸ்தகங்கள் நிறைய இருக்குது. சின்ன பைபிள்லேருந்து மேரேஜுக்கு கொடுக்குற ஒயிட் பைபிள், அப்புறம் கோல்டன் பைபிள், சின்ன சின்ன பைபிள், அதிலேருந்து பெரிய பெரிய பைபிள் வரைக்கும் இங்கே கிடைக்கிது. ஏன்னா சின்ன குழந்தைங்களே எனது முதல் இனிய வேதாகமம், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக பிக்சர்ஸோட எப்படி யோசிப்புலேருந்து எல்லாமே வேத புஸ்தகத்தில் என்னென்ன இருக்கோ அப்படியே லைனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது வேறு தமிழில் மாத்திரம் இல்லை, நம்ம பசங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தானே, அதனால் இங்கிலீஷ்லேயும் இது கொடுத்துருக்காங்க. இது சின்ன குழந்தைங்க மாத்திரம் இல்லை, இப்போ தான் ஆண்டவர் ஏற்றுக்கிறவங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்காமல் போகவே மாட்டோம். இன்னும் கலர் கலராக குழந்தைங்களுக்கு எத்துன்னு போகிற மாதிரி ரொம்ப அழகான புஸ் வேதம் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா கிறிஸ்தவ பாடல்களும் அடங்கிய பாடல் புக்ஸ் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா வசனங்கள் இருக்கிற வால் கிளாக்ஸ் இருக்குது, ரொம்ப அழகான வசனங்கள் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு எப்போவுமே இருக்கிற ஒரு வாக்குத்த வசனங்கள், இன்னும் டைம் பார்க்கும் போதெல்லாம் அந்த வாக்குத்த வசனங்கள் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே தங்கும். டாங்குஸ் இருக்குது, டேமரன் இருக்குது, ஸ்டிக்கு, ட்ரம் ஸ்டிக்ஸ் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா மியூசிக் ஐட்டம் எல்லாம் இருக்குது, பேண்ட் இருக்குது, மியூசிக் விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். சபைக்கு தேவையான காணிக்க பெட்டி, அப்புறமா அந்த எல்லாமே திங்ஸ் இருக்கும் இங்கே. எவ்வளோ நேரம் இந்த ஷாப்புக்கு வரீங்க? 10 வருஷமாக வந்துட்டுருக்குறேன். உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கே கிடைக்குது? அங்கே கிடைக்குது. அங்கே ஊர்லேயும் நாங்கள் பைபிள் கடைலாம் வச்சுருக்கோம், உங்கள்கிட்ட நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு போவேன். சரி, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல உங்களுக்கு? ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப நியாயமான விலைக்கு ரொம்ப குறைச்சி கொடுப்பாங்க. ஆமாம், நல்ல அருமையான ஒரு கடை. எல்லா திங்ஸ் இருக்கும். ஹெப்ஸிபா பைபிள் சென்டர் எங் இவ்வளோ பற்றி அதை பற்றி இவ்வளோ பேசணும், அது எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. தாம்பரத்தில் தாம்பரம் முனிசிபாலிட்டிக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பைபிள் சென்டர் இருக்குது. தாம்பரம் பிரிட்ஜ் இறங்கினோடனே தாம்பரம் மார்க்கெட் இருக்குது, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்தீங்கன்னா அந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் நம்ம இந்த பைபிள் சென்டர் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.